மணமக்கள் இங்கே பக்கத்து கேட்குற தமிழ் நெட்டிசன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கித் கோமாளி பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஆனால் அந்த குக்கித் கோமாளிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப் வந்து இப்போ வந்திருக்கு, ஒரு புது ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நெண்டியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இந்த குக்கித் கோமாளி ஃபை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனை வந்துச்சு முன்னாடியே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து வரப்போகிறதுலன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி குக்கித் கோமாளியோட டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து வேறு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, பழையாள் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் வந்து ஜட்ஜஸாக கிடையாது, இப்போ வந்து புதுசாக பார்த்திங்கன்னா ரங்கராஜும் அதே மாதிரி நம்ம தாமு சாரும் வந்து இருக்காங்க. இந்த வாரம் அது போன வாரம் பார்த்திங்கன்னா குக்கித் கோமாளி ஃபையோட ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சொன்னால் சில குக்ஸ் தான் வரல, மோஸ்ட் ஆஃப் த குக்ஸ் வந்து வந்திருக்காங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எந்தெந்த குக்ஸ்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து இந்த சீசன் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டைரக்ஷன் அதேமாரி நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து வேறு ஒரு ஷோக்கு போக போகிறாங்க சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாஸ்டர் செஃப்க்கு வந்து வெங்கடேஷ் பட் சார் ஜட்ஜாக போகிறாரு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். மாஸ்டர் செஃப் வந்து வரப்போகுது, ஆனால் வந்து இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் அதுக்கு வெங்கடேஷ் பட் சார் வந்து செஃப்பாக இருக்கு ஜட்ஜாக இருக்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலில் வேறு ஒரு ஷோக்கு தான் வந்து ஜட்ஜாக வந்து இருக்க போகிறாரு. அது என்ன ஷோ என்ன சேனலில் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சன் டிவியில் வந்து ஒரு ப்ரோமோ வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. சண்டே நினைக்கிறேன் சண்டே கொடுத்துருந்தாங்க ஒரு 8 AM 8 PMல. ஸோ அது என்ன ப்ரோமோ என்ன ப்ரோமோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் நினச்சது கரெக்டாக நடந்துச்சு. என்னென்னா விஜய் டிவியோட மெயின் டிஆர்பியை பார்த்திங்கன்னா ஒன்று பிக் பாஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குக்கித் கோமாளி. அதுவும் குக்கித் கோமாளி 2 அதே மாதிரி 4. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆச்சு டிஆர்பி. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சன் டிவியோட டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அந்த ஷோஸ் பொறுத்த வரைக்குமே. ஏன்னா பிக் பாஸும் சரி குக்கித் கோமாளியும் சரி விஜய் டிவியோட ஒரு பெரிய ஷோ. பிக் பாஸை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறது இது வந்து முடியாது, ஏன்னா வந்து அது ஒரே ஒரு ஷோவாக தான் நீங்கள் நடத்த முடியும். ஏன்னா டிஸ்னியும் சரி மற்ற ப்ரொடக்ஷனும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி குக்கித் கோமாளி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம், அதுதான் வந்து இப்போ சன் டிவியும் பண்ணியிருக்காங்க. குக்கித் கோமாளியை ரீக்ரியேட் பண்ணி ரீமேக் பண்ணி ஒரு ஷோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் பார்த்திங்கன்னா டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நேம் வந்து வச்சுருக்காங்க. வேற யார் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல, உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தர் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து ஜட்ஜஸாக வந்து இருக்க போகிறாரு. ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே ரிலீஸ் பண்ணாங்க நேற்று. அதுக்கு ஜட்ஜஸாக வெங்கடேஷ் பட் சார், கோமாளிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவியிலேருந்து அப்படியே வந்து தூக்கினாங்க, அதுதான் உண்மை. விஜய் டிவியில் வந்திருந்த நம்ம ஜிபி முத்து, மோனிஷா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரத், சிங்கர் பரத், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணி குக்கித் கோமாளிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம கரெக்டாக சன் டிவிக்கு வந்து இந்த டாப் குக்கு டூப் குக் ஷோக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா குக்கித் கோமாளி ஹிட்டான காரணமே கோமாளிஸ் ப்ளஸ் ஜட்ஜஸ் அவங்க அந்த சிங்க் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அதனால் ஹிட்டாச்சு. அந்த கான்செப்டை அதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்கடேஷ் பட் சாரையும் அதே மாதிரி அங்கேருந்து கோமாளிஸை வந்து அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க நம்ம சன் டிவி ஷோவில். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஸோ இந்த ஷோ வந்துச்சுன்னா குக்கித் கோமாளிக்கு ஒரு டஃபாக இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வந்து வரும். ஏன்னா குக்கித் கோமாளி ஒரு 5 ஒரே ஒரு ஷோ தான் வந்து இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஜட்ஜஸ்ஸும் கோமாளிஸ் காமெடிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆனால் இப்போது அது வந்து டோட்டலே மாறிச்சு, குக்கித் கோமாளி 5 இங்கே பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு ஒரு ஃபன்னே இல்லை, ஒரு கிரிஞ்சு மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. பட் இந்த ஒரு புது ஷோவில் வேறு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்கன்னா மேபி குக்கித் கோமாளி டிஆர்பியை தாண்டி இந்த ஷோ வந்து வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் மந்த்லேயே குக்கித் கோமாளி ஆரம்பித்தா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான்ல தான் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து அஃபிஷியலாக ப்ரூமாக வந்துச்சுனாலே கண்டிப்பாக ஒரு 20 டேஸில் வந்து இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
இப்போதைக்கு ஒரு ஜட்ஜஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குக் யாருன்னு வந்து இது வரைக்கும் தெரிய போதில்லை. இந்த புது ஷோவில் இன்னொரு ஜட்ஜஸ் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிய போதில்லை. என்னை பொறுத்த வரைக்குமே வேறு ஒரு ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கோமாளி குக்கித் கோமாளியில் ஒருத்தர் வந்திருப்பார். அதான் வெங்கடேஷ் பட் சப்போஸ் இல்லைனா ஒரு புது செஃப் வந்திருப்பார்ல, மாஸ்டர் செஃப் தமிழ் இருந்திருப்பார். அவர் அவர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஜட்ஜஸாக வெங்கடேஷ் பட் பட்டோட குக்கு பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோ போகிறாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு யார் வருவாங்க வர போகிறாங்க இந்த நியூ ஷோக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு கோமாளிஸ் வந்து பழைய கோமாளிஸ் அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க குக்கித் கோமாளியில் வந்து. அதேமாதிரி சன் டிவியில் சில காமெடி ஆக்டர்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க, காமெடி ஷோஸ் பண்ணுறவங்க, அவங்களையும் வந்து கோமாளிஸாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாட் கோமாளிஸ், டூப் குக்கு இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஷோ நேம் வந்து டாப் குக்கு டூப் குக்கு. ஸோ இங்கே வந்து டூப் குக்குன்னு தான் குக் பண்ணும் கோமாளிஸ் மாதிரி. பட் என்னதான் இருந்தாலுமே அது ஒரு பிராண்டு குக்கித் கோமாளின்றது, அது அப்படியே ரீமேக்கு பட்டிடிங்கிறலாம் பண்ணி இந்த ஒரு ஷோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஹிட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், வெங்கடேஷ் பட் சார் அவ்வளோ ஒரு விஜய்டி ரொம்ப நாள் இருந்துட்டு திடீர்னு சன் டிவிக்கு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து லாயலாக இருக்கலாம், பட் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு வந்து லாயலாக இருக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒர்க் லாயலாக இருங்க, ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு லாயலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவருக்கு என்ன ஒரு வேறு மாதிரி ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து விஜய்ட்டு கூட சண்டை வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் சன் டிவி சைட்லேருந்து. அதனால் வந்து சன் டிவிக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். கோமாளிஸ்க்கும் அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ என்னதாக இருந்தாலுமே இந்த ரெண்டு ஷோ வந்து ஒரு ஹெட்டு ஹெட்டாக வரப்போகுது. சன் டிவி விஜய் டிவி டிஆர்பிக்காக கொண்டு வந்திருக்காங்க சன் டிவி. பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ஷோஸ்லாம் சொல்லிவிட்டு. யூடியூப்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.